அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று தரமேளாவுக்குரிய ஆக்கத்திறன் செயற்பாடு ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சிடமாக நான் சொல்லுகிற விடயம், தரமாறிலிருந்து நாங்கள் படிக்கிற அத்தனை விடயங்களும் எங்களுக்கு ஓயல் பரீட்சை வரையும், அதே வந்து சில விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அது பயன் தருகின்ற விடயங்களாய் பல விடயங்கள் காணப்படும். அவை விசேடமாக எங்களுடைய வினாத்தாளில் பார்க்கின்ற பொழுது ஆக்கத்திறன் செயற்பாடும் இலக்கண ரீதியான மொழிவள ரீதியான வினாக்கள் எல்லாம் அடங்கியதாக கட்டாயம் இருக்கும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு அந்த தரமேளுக்குரிய ஒரு ஆக்கத்திறன் செயற்பாடாக நாங்கள் பார்க்க இருப்பது துண்டு பிரசுரம் பற்றி பார்க்க இருக்கிறோம். நீங்கள் துண்டு பிரசுரத்தை அநேகர் பார்த்துருப்பீங்கள், அநேகர் உங்களுக்கு தெரியும். இவரோட பரீட்சையை பார்த்தீங்கன்னு சொன்னால் துண்டு பிரசுரம் எழுத சொல்லி வரும், அல்லது கடிதம் எழுத சொல்லி வருவான், அல்லது விளம்பரம் எழுத சொல்லி ஏதோ ஒன்று என்று சொன்னால் கட்டாயம் உங்களை போடுவாங்க. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு துண்டு பிரசுரம் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் பார்க்கின்ற பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் குறிப்பெடுத்து வைத்து கொள்ளலாம். சொல்லுகின்ற வேலைகளை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயும் பெருமதி மிக்கதாயும் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு தெரியும் துண்டு பிரசுரங்களை உங்களுக்கு தெரியும். இப்போ துண்டு பிரசுரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேக துண்டு பிரசுரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா. இப்போ பார்த்துக்கு இப்போ டெங்கு தொடர்பானது இருக்கலாம், இப்போ பார்த்தா கொரோனா தொடர்பானது, அல்லது சுகாதாரம் தொடர்பானது, அப்படி பல துண்டு பிரசுரங்களை நீங்கள் வீதிகளிலையும் அல்லது பாடசாலைகளிலாம் உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. அநேக துண்டு பிரசுரங்கள் உங்களோட கை கரங்களில் கிடைத்திருக்கும். அது துண்டு பிரசுரத்தை பற்றி உங்களுக்கு நாங்கள் துண்டு பிரசுரத்தை எல்லாம் துண்டு பிரசுரங்கள் தான். அப்போ இப்போ பார்க்க போகிற விடயம்பிள்ளை முதலாவது துண்டு பிரசுரம் என்றால் என்ன? இப்போ துண்டு பிரசுரங்களை தெரியும், எல்லாம் கொண்டு கையில் தருவாங்கள். புது கடை தொடர்பான விளம்பரங்கள், வியாபாரம் தொடர்பாக ஏதோ ஒரு துண்டு பிரசுரங்களோட கரங்களில் கட்டாயம் எல்லாருக்கும் கிடைத்திருக்கும். போயின்றி பார்த்துட்டு அது கசக்கி போட்டு நினைஞ்சுவீங்கள், போயிருப்பீங்கள். அதில் சில பேர் அந்த அழகான கவர்ச்சிகரமான அந்த துண்டு பிரசுரம் இருக்கின்ற பொழுது அதை கவனமாக கொண்டு வைத்திருப்பீங்கள். இப்போ துண்டு பிரசுரம் என்றால் என்னென்ற வினாவை நாங்கள் கேட்குற போது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. துண்டு பிரசுரம் என்றால் என்னென்ற வினாவை நாங்கள் கேட்குற போது பிள்ளைகள் இங்கே பாருங்க, தகவல்கள் வெளியிடுவதையோ வேண்டுகோள்கள் விடுத்தலையோ, பாருங்க, தகவல்கள் வெளியிடுவதையோ வேண்டுகோள்கள் விடுத்தலையோ கொள்கைகளை பரப்புதலையோ நோக்கமாக கொண்டு சுருங்கிய வடிவில் எழுதியோ அச்சிட்டோ விநியோகிக்கப்படுகின்ற பிரசுரம்தான் பிள்ளைகள் துண்டு பிரசுரம் என அழைக்கப்படுகின்றது. பாருங்கள், தகவல்களை வெளியிடுவதை, அப்போ தகவல்கள் வெளியிடுவதை நோக்காக கொண்டு, அல்லது வேண்டுகோள்களை விடுத்தலை நோக்காக கொண்டு, அல்லது கொள்கைகளை பரப்புதலை நோக்காக கொண்டு என்ன நடக்கும்னு சொன்னால் பாருங்கள், சுருங்கிய வடிவில், பெரிய கட்டுரை மாதிரி அல்ல, மிகவும் சுருங்கிய வடிவில் என்ன நடக்கின்றது, எழுதி அல்லது அச்சிட்டோ நேரடியாக மக்களிடம் விநியோகிக்கப்படுகின்ற பிரசுரம் தான் துண்டு பிரசுரம் என அழைக்கப்படுகிறது. இங்கே பாருங்க, இந்த எழுதியோ ஒன்று போட்டிருக்கு. இப்போ நான் துண்டு பிரசுரங்கள் இப்போ யாரும் வந்து எழுதி கொடுக்கறதில்ல. துண்டு பிரசுரம் நாங்கள் பரீட்சைக்கு மாத்திரம் தான் என்ன செய்வோம், பெரும்பாலும் எழுதுவோம். மற்றெல்லாம் பார்த்தா எல்லாம் அச்சிட்டு தான், இப்போ தற்காலத்தில் முழுதுமே அச்சிட்டதாக தான் இருக்கும். ஒரு துண்டு பிரசுரம் நம்ம கையினால் எழுதி அதை ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கொண்டு கொடுத்தோம்னு சொன்னால் யாரும் அதை விரும்பி பார்க்க மாட்டார்கள், விரும்பி வாசிக்க மாட்டார்கள். அவை பாருங்கோ, அப்போ இங்கே அச்சிட்டு கொடுக்கறது. அப்போ தகவல்கள் வெளியிடுவதையும் வேண்டுகோள்கள் விடுத்தலையும் கொள்கைகளை பரப்புதலையும் நோக்காக கொண்டு என்ன நடக்குன்னு சொன்னால் சுருங்கிய வடிவில் எழுதியோ அல்லது எழுதியோ அச்சிட்டோ நேரடியாக மக்களிடம் விநியோகிக்கப்படுகின்ற பிரசுரத்தை தான் பிள்ளைகள் துண்டு பிரசுரம் என அழைக்கின்றோம். அப்போ துண்டு பிரசுரம் என்றால் என்னென்றொரு வினாவை உங்கள்கிட்ட கேட்டால், துண்டு பிரசுரம் என்றால் என்னென்றொரு வினாவை உங்களிடம் கேட்டால் அதுக்கு விடை பாருங்கள் என்ன சொல்லுவீங்கள். அப்போ தகவல்கள் பரப்புதலையும் வேண்டுகோள்கள் விடுத்தலையும் கொள்கைகளை பரப்புதலையோ நோக்காக கொண்டு சுருங்கிய வடிவில் சுருக்கமாக எழுதியோ
அச்சிட்டோ நேரடியாக சென்று மக்களிடம் விநியோகிக்கப்படுகின்றால் நேரடியாக சென்று விநியோகித்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அது நேரடியாக சென்று கையளிக்கப்படுகின்ற பிரசுரம்தான் துண்டு பிரசுரம் என அழைக்கப்படுகின்றது. அவங்களுக்கு துண்டு பிரசுரம் என்றால் என்னென்று வினாவை கேட்டால் உங்களுக்கு விடை எழுத தெரிந்து கொள்ளணும். ஒரு தரம் பார்த்து கொள்ளுங்க, தகவல்களை வெளியிடுவதையோ வேண்டுகோள்கள் விடுத்தலையோ கொள்கைகளை பரப்புதலையோ நோக்காக கொண்டு சுருங்கிய வடிவில் அல்லது சுருக்கமான வடிவில் எழுதியோ அச்சிட்டோ நேரடியாக கொடுக்கப்படுபவை அல்லது கையளிக்கப்படுகின்ற பிரசுரம்தான் துண்டு பிரசுரம் என அழைக்கப்படுகிறது. ரைட், படுத்த சுயமரபிள்ளையில் அவள் துண்டு பிரசுரம் என்றால் என்னென்று உங்களுக்கு விளங்கிட்டு. இப்போ அடுத்த வினா, இப்போ துண்டு பிரசுரங்கள் என்னென்ன வகையான துண்டு பிரசுரங்கள் இருக்குதுன்றது கேள்வி வருது. என்னென்ன வகையான துண்டு பிரசுரங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டானு சொல்லலாம், செலவில் சொல்லுவீங்க. இப்போ பாடசாலையில் பார்த்தா இந்த கல்வி நிலையங்கள் தந்த துண்டு பிரசுரங்கள் இருக்கும், அல்லது புதிய கடைகள் திறக்கின்ற போல அந்த கடையில் வியாபாரம் விடயங்கள் சார் துண்டு பிரசுரங்களை கையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அப்படி பல துண்டு பிரசுரங்கள் இருக்கின்றது. அப்போ தேர்தல் காலங்களையும் பார்த்தா அவங்க துண்டு பிரசுரங்களை கைகளில் கிடைத்திருக்கும். இப்போ என்னென்னா துண்டு பிரசுரங்களின் வகைகள், அவள் துண்டு பிரசுரங்களின் வகைகள் என்று சொல்லும்போது துண்டு பிரசுரங்களின் வகைகள் அப்படி என்று கேட்டால் அதில் பாருங்க, ஒன்று கொள்கை பரப்புகின்ற துண்டு பிரசுரங்கள், கொள்கைகளை பரப்புகின்றதான துண்டு பிரசுரங்கள் தான் உண்டு. ரெண்டாவது பாருங்க, அறிவுறுத்தும் துண்டு பிரசுரம், அறிவுறுத்தல்களை கொடுக்கின்றதான துண்டு பிரசுரங்கள். இப்போ கொள்கைகளை பரப்புகின்ற துண்டு பிரசுரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்தல் காலங்களில். அதே நேரம் அறிவுறுத்துகின்ற துண்டு பிரசுரம், உதாரணங்களை அப்புறம் பார்ப்போம். அறிவுறுத்தும் துண்டு பிரசுரம், அறிவுறுத்தல்களை கொடுக்கின்றதான துண்டு பிரசுரம். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டு கோள் விடுக்கின்ற துண்டு பிரசுரம். முதலாவது பார்த்தோம் கொள்கைகளை பரப்புகின்ற துண்டு பிரசுரங்கள். ரெண்டாவது வகையான பாருங்க, அறிவுறுத்தல் கொடுக்கின்ற துண்டு பிரசுரங்கள். மூன்றாவது பார்த்து கொள்ளுங்கோ, வேண்டுகோள் விடுக்கின்ற துண்டு பிரசுரங்கள். நான்காவது பார்த்து கொள்ளுங்கோ, விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரங்கள் சொல்லி நான்கு வகையான துண்டு பிரசுரங்களை நாங்கள் நோக்கலாம். நீங்கள் பார்த்துங்க, ஒன்று இது மூன்றையும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று விடயங்களும் நான் இந்த முதலாவது பார்த்த விடயம் என்னது, துண்டு பிரசுரம் என்றால் என்னென்ற விடயம் பார்க்கின்ற பொழுது இந்த மூன்று விடயங்களும் வந்திருக்கும். துண்டு பிரசுரம் என்றால் என்னென்று பார்க்கின்ற பொழுது இந்த மூன்று விடயங்களும் வந்தது. எப்படி, கொள்கைகளை பரப்புதலையோ வேண்டுகோள் விடுத்தலையோ இப்படி நோக்காக கொண்டு வெளியிடப்படும் சொல்லி நம்ம பார்த்தியும். இப்போ அப்போ துண்டு பிரசுரம் வகைகளுக்கு வந்து கொள்கை பரப்பும் துண்டு பிரசுரம், அறிவுறுத்தலை கொடுக்கின்ற பிரசுரம், வேண்டுகோள்களை விடுக்கின்ற பிரசுரம் என்று சொல்லி மூன்று வகையான பிரசுரம். அதோடு சேர்த்து விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரங்கள் சொல்லி நாங்கள் நான்கு வகையான துண்டு பிரசுரங்களை பார்க்கலாம். அப்போ நினைவு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு வினா பார்த்தோம் துண்டு பிரசுரம் என்றால் என்னென்ற வினாவை பார்த்தோம். இரண்டாவது பார்க்குறோம் துண்டு பிரசுரங்களின் வகைகளை பற்றி பார்த்துருக்கிறோம். இந்த துண்டு பிரசுரங்கள் வகைகளில் பிள்ளைகள் மூன்றை நீங்கள் கடைசி ரெண்டையாவது எப்போது நினைவு கொள்ள வேண்டும். திருப்பியும் பாருங்கள், கொள்கை பரப்புகின்ற துண்டு பிரசுரங்கள், அறிவுறுத்தலை கொடுக்கின்றதான துண்டு பிரசுரங்கள், வேண்டுகோள்களை விடுக்கின்றதான துண்டு பிரசுரங்கள், அடுத்தது விளம்பரத்துக்கான பொருட்கள் சேவைகள் பற்றியான துண்டு பிரசுரங்கள் சொல்லி நாங்கள் நான்கு வகையான துண்டு பிரசுரங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம் இப்போ பார்க்குறோம். நான்கு வகையான துண்டு பிரசுரங்களை நாங்கள் இப்போ பார்க்குறோம். ரைட், இப்போ பாருங்க, இந்த துண்டு பிரசுரத்தை எழுதுவதற்கான துண்டு பிரசுரத்தை ஓகே பாருங்க, துண்டு பிரசுரம் வெளியிடுவதற்கான நோக்கங்கள் அதை பார்த்துப்போம். துண்டு பிரசுரங்கள் வெளியிடுவதற்கான நோக்கங்கள் நாம் ஏற்கனவே பார்த்தோம். துண்டு பிரசுரம் என்றால் என்னென்ற விடயம் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் துண்டு பிரசுரங்களின் வகைகளை பற்றி பிள்ளை பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது துண்டு பிரசுரங்கள் வெளியிடுவதற்கான நோக்கங்கள். இந்த நோக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம துண்டு பிரசுர வகைகளுக்கான உதாரணமும் அங்கே போடப்பட்டிருக்குது. ரைட், இங்கே பாருங்க, அவள் துண்டு பிரசுரங்கள் வெளியிடுவதற்கான நோக்கங்கள் அதில் ஒன்று பாருங்க பிள்ளைகள், கொள்கை பரப்புதல். நான் சொன்னேன் கொள்கை பரப்புதல். அப்போ ரெண்டாவது பாருங்க, அறிவுறுத்தல்கள் விடுத்தல். மூன்றாவது பார்த்து கொள்ளுங்க, வேண்டுகோள் விடுத்தல். அடுத்து நான்காவது அந்த விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றியதான துண்டு பிரசுரங்கள். இப்போ பாருங்க, கொள்கை பரப்பல் சொன்ன பிள்ளை பாருங்க, உங்களுக்கு உதாரணம் சொன்ன என்ன,
சமயம் சார்ந்த கொள்கைகளை பரப்புதல், சமயம் சார்ந்த கொள்கைகளை பரப்புதல். இப்போ ஒவ்வொரு சமயத்தினரும் தங்களுடைய சமய நெறி தொடர்பாக அந்தந்த கொள்கைகள் என்ன செய்யலாம், எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் அவங்க அந்தந்த சமயத்தை பின்பற்றலாம், அந்தந்த சமயங்களை பற்றிய கொள்கைகளை மற்றவங்களுக்கு அவங்க பரப்பலாம், மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம். அதுக்கு சுதந்திரம் உள்ளரோ தேசம். அப்போ பாருங்க, அப்போ சமயம் தொடர்பான கொள்கைகளை பரப்புகின்றது. உதாரணத்துக்கு கிறிஸ்தவம் தங்களுடைய சமயம் தொடர்பான விடயங்களை மற்றவங்களை தெரியப்படுத்தலாம். அதே போல் இந்து சமயத்தில் தங்களுடைய மதம் சார்ந்த விடயங்களை சொல்லலாம், இஸ்லாமியர்கள் தங்களுடைய மதம் சார்ந்த விடயங்களை சொல்லலாம், பௌத்த சமயத்தில் தங்களுடைய மதம் சார்ந்த விடயங்களை சொல்லலாம். அவள் இதான் அந்த கொள்கை. அவங்க தங்களோட சமயம் சார்ந்த கொள்கைகளை பரப்புவதற்கு வெளியிடப்படுகின்றது, அதை கொள்கையை பரப்புகின்ற துண்டு பிரசுரம். அடுத்த பாருங்கள் அரசியல். இந்த அரசியல் காலங்களில் இந்த தேர்தல்களில் போட்டியிடுகிறவர்கள் அல்லது ஓகே தேர்தலில் போட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கதங்களை குறித்தான விடயங்களை, தாங்க யார், தாங்க என்ன செய்தோம், தங்களோட கட்சி என்ன செய்கின்றது என்ற விடயங்களை என்ன செய்வாங்கன்னா துண்டி பிரசுரங்கள் அடித்து ஃபுல்லாக மக்களை கையளிப்பார்கள். விசேடமாக ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது பார்த்தா எல்லா வீதிகளிலும் நடக்கும் நிறைய துண்டு பிரசுரங்களையும் பொறுக்கி எடுக்கலாம். நிறைய பேர் துண்டு பிரசுரங்களை காலில் போட்டு மிதித்து கொண்டு போவாங்க, அதை என்ன ஏன்னு கவனிக்கிறதே இல்லை, விலங்குதானே கட்டு கட்டாலாம் தூக்கி வீசுவார்கள். அப்போ சமயம் தொடர்பான துண்டு பிரசுரங்கள், அரசியல் சார்ந்தது, தொழிற்சங்க ஆதரவு தேடல். அப்போ தொழிற்சங்கங்களை ஒருமித்து அல்ல ஒன்றாக சேர்த்து தங்களுடைய கொள்கைகளை தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பதற்காக அப்போ தொழிற்சங்க ரீதியான ஆதரவு தேடுவதற்காக வெளியிடப்படுகின்ற பிரசுரங்கள். அப்போ இதெல்லாம் வந்து இந்த கொள்கை பரப்புதல் தொடர்பான துண்டு பிரசுரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவுறுத்தல்களை விடுத்தல், அறிவுறுத்தல்களை விடுத்தல் சொல்லுகின்ற பார்த்தீங்கன்னா சுகாதாரம் தொடர்பானது. இப்போ சுகாதாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய துண்டு பிரசுரங்கள், இப்போ டெங்கு நோயை தடுப்போம், அப்போ அது தொடர்பான துண்டு பிரசுரங்கள். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து எம்மையும் எம் உறவுகளையும் நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் என்று அநேக துண்டு பிரசுரங்கள் என்ன செய்யப்படுகின்றது, வெளியிடப்படுகின்றது. நிறைய நிறைய துண்டு பிரசுரங்களை சுகாதாரம் சார்ந்தவர்கள், சுகாதாரத்துறையினர்கள், இன்னும் பல துறையினர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன், ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறாங்கள், இப்படி விலகிடுங்கள், இப்படி விலகிடுங்கள், அப்படி இருங்கள், இப்படி இருங்கள், மக்கள் அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பலவிதமான அறிவுறுத்தல்களை கொடுத்து இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொரோனா தொடர்பான துண்டு பிரசுரங்கள் அநேகம் எல்லா இடங்களிலும் போய் சேருகின்றது. அப்போ சுகாதாரம் தொடர்பானது, அது நோய் தடுப்பு சம்பந்தமான, குடும்ப நலம் சம்பந்தமானது, குடும்ப நலம், ஒரு குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பத்தினுடைய நலனை எவ்வாறு பேண வேண்டும் என்று சொல்லி இந்த குடும்ப நலம் தொடர்பான துண்டு பிரசுரங்கள். அடுத்து விவசாயம் தொடர்பான துண்டு பிரசுரங்கள். விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான கிருமி நாசினியை பயன்படுத்துங்கள், இப்படியானதை பயன்படுத்தக்கூடாது, அப்படி இப்படியான வருத்தங்கள் இந்த பயிருக்கு வருகின்றது, இப்போ தென்னையை பார்த்து தென்னைக்கு இப்படியான வருத்தம் நோய் வருகின்றது, அல்லது மாவை பார்த்த மாமரத்துக்கு இவ்வாறான நோய்கள் வருகின்றன சொல்லி அந்த நோய் தொடர்பான அந்த விவசாயம் தொடர்பான அத்தனை விடயங்கள் என்ன செய்கிறாங்க இன்றைக்கு விவசாய திணைக்களம் சார்ந்தோர் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து அறிவுறுத்தல்களை விடுக்கின்றதான துண்டு பிரசுரங்கள். அடுத்த வாரங்களில் வேண்டுகோள் விடுத்தல். இந்த வேண்டுகோள் விடுத்தல் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சிதைமானத்துக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறோம், பொதுவாக ஒரு பெரிய ஒரு சிதைமானம் மேற்கொள்ள போகிறார்கள். அப்போ அது அதுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு துண்டு பிரசுரத்தை அடித்து எல்லா இடமும் என்ன செஞ்சிருவாங்க, கொடுப்பார்கள், எல்லா இடமும் என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். அடுத்தது இன்னொரு குறிப்பிட்ட ஏழை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் பார்த்து துண்டு பிரசுரங்கள் அடித்து என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு இந்த வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் இவருக்கு தேவையான நிதியுதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன நடக்கும் என்று சொன்னால் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு அதை கொடுப்பார்கள். அதெல்லாம் வந்து வேண்டுகோள் விடுக்கின்றதான துண்டு பிரசுரங்கள். அடுத்த பார்த்து சொன்னால் இந்த விளம்பரத்துக்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரம், விளம்பரத்துக்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலவச மருத்துவ சேவை, அதே நேரம் வேறு இலவச மருத்துவ சேவை பற்றி வெளியிடுவாங்க. விளம்பரத்துக்கான பொருட்கள் சேவைகள் பற்றியதான துண்டு பிரசுரம்னு சொல்லி பார்க்குறோம். இலவச மருத்துவ சேவை பற்றி வெளிப்படுத்துறது, அல்லது ஒரு புது மருந்து தொடர்பான அறிமுகத்தை கொடுக்கறது, அல்லது இப்படியான இலவசமாக மூக்கு கண்ணாடி வழங்க போகிறோம் சொல்லிக்கொண்டு இப்படியெல்லாம் பலவிதமான துண்டு பிரசுரங்கள் என்ன செய்ய பண்ணுற விநியோகிக்கப்படும். அப்போ துண்டு பிரசுரங்களை நாங்கள் பார்த்த முறை துண்டு பிரசுரம் என்றால் என்னென்று பார்த்துருக்கிறோம்,
இரண்டாவது பார்த்தோம் துண்டு பிரசுரத்தின் வகைகளை பார்த்தோம். மூன்றாவது பாருங்க, துண்டு பிரசுரங்க வெளியிடுவதற்கான நோக்கங்கள். கொள்கை பரப்புதல், அறிவுறுத்தல்களை விடுத்தல், வேண்டுகோள்களை விடுத்தல், விளம்பரத்துக்கான பொருட்கள் சேவைகள் பற்றியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து துண்டு பிரசுரங்கள் வெளியிடுவதற்கான நோக்கங்கள் பிள்ளைகள். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் துண்டு பிரசுரம் ஒன்றை எழுதுவதற்கான அணுகுமுறை. இப்போ துண்டு பிரசுரம் என்றால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது துண்டு பிரசுரத்தின் வகைகள் அறிஞ்சிருக்கிறீங்கள். துண்டு பிரசுர நோக்கங்கள் என்ன, நோக்கத்துக்காக துண்டு பிரசுரங்கள் எழுதப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்ற அறிஞ்சிருக்குங்க. இப்போ அடுத்த விடயம் துண்டு பிரசுரத்தை எழுதுவதற்கான அணுகுமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு துண்டு பிரசுரத்தை எழுதணுமென்று சொன்னால் அதற்குரிய அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றவர் கொண்டு சுருக்கமாகவும் அதே நேரம் விளக்கமாகவும் பாருங்க, சுருக்கமாகவும் அதே நேரத்தில் விளக்கமாகவும் எழுத வேண்டும். இது முதலாவது. அப்போ துண்டு பிரசுரம் எழுதுவதற்கான அணுகுமுறைகளில் முதலாவது பாருங்க, அது சுருக்கமாக இருக்க வேண்டும். அப்போ கட்டுரை எழுதுவது போல கட்டுக்கட்டா பந்தி பந்தி என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் எழுதி கொண்டு போய் விடக்கூடாது. அப்போ அதை முடிந்த அளவுக்கு நீங்கள் எவ்வாறு பரீட்சையில் ஒரு 100 சொற்கள் கேட்கணும்னு சொன்னால் அந்த 100 சொற்களுக்கு எழுதிடணும். அதில் 75 கேட்காங்கன்னு சொன்னால் அந்த 75 எழுதிடணும். 100 கேட்டால் 100 சொற்கள் எழு. அப்போ அதே வந்து இப்போ சுருக்கமாக இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு 100 சொற்களில் துண்டு பிரசுரம் எழுத சொன்னால், ஓ நாங்கள் படிச்சிருக்கிறோம் துண்டு பிரசுரம் வந்து சுருக்கமாக இருக்கணும் என்றதுக்காக பிள்ளைகள் அப்படியே ஒரு 20-30 சொல்லுக்கு எழுதி வேலையை முடிச்சிடக்கூடாது. அப்போ கேட்கப்படுற வினாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட விடையை எழுதிக்கொள்ள வேண்டும். அப்போ சுருக்கமாகவும் அதே நேரத்தில் விளக்கமாகவும் எழுத வேண்டும். சுருக்கமாக இருக்க வேண்டும், அதை படிக்கின்றவர்களுக்கு அது மிகப்பெரிய விடயத்தை மிகப்பெரிய செய்தியை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் விரும்பி வாசிக்கத்தக்க தன்மையில் அமைதல் வேண்டும். ரெண்டாவது பாருங்க, இந்த துண்டு பிரசுரத்தை மக்கள் விரும்பி வாசிக்கணும். அதை கொடுத்தா கையில் யார் யார் வாங்குகிறாங்களோ அத்தனை பேரும் அதை என்ன செய்யணும், விரும்பி வாசிக்கணும். கொடுத்தா கசக்கி இறஞ்சிட்டு போகிற அளவுக்கு, அல்ல வாயை துடைச்சி இறஞ்சிட்டு போகிற அளவுக்கு, அல்லது வேண்டி சுவை துடைச்சி போட்டுட்டு போகிற அளவுக்கு அந்த துண்டு பிரசுரம் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும் அந்த துண்டு பிரசுரம் பார்த்தா மக்கள் விரும்பி வாசிக்கணும். பார்த்ததும் அதை கொஞ்சம் ஒரு நேரம் ஒரு நிமிடமாக செலவழித்து அதில் என்ன போட்டிருக்காங்க என்பதை வாசிக்கணும் என்ற உணர்வு வரத்தக்க வகையில் அந்த துண்டு பிரசுரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். மக்கள் விரும்பி வாசிக்கத்தக்க தன்மையில் அமைதல் வேண்டுமா. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்த நோக்கத்தை நியாயமானதை நிறுவி எழுதுதல் வேண்டும். இப்போ நீங்கள் சொல்ல வார விடயம் நியாயமானதா, அதாவது சரியானதா, பொருத்தமானதா, அதில் பொருத்தம் இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ ரைட், இந்த கொரோனா தடுப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க நீங்கள் ஒரு துண்டு பிரசுரம் எழுதுறீங்க. அப்போ எழுதுகின்ற பொழுது அந்த துண்டு பிரசுரத்தை வாசிக்கின்ற பொழுது ரைட், அவங்க சொன்ன விஷயமெல்லாம் உண்மைதான், இவங்க சொல்கிற ஒவ்வொரு விடயமும் சரியாக தான் சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் இதை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி அந்த மக்களோட மனம் மாறுற அளவுக்கு சரியான விடயங்களை எழுத வேண்டும். டெங்குலேருந்து எங் மெம்மையும் உறவுகளையும் பாதுகாப்போம் டெங்கு நோயில்னு சொன்னால், அப்போ அங்கே நீங்கள் கொடுக்கின்ற விடயங்கள் அதை வாசிக்கின்ற போது ஐயோ இது சரியான விடயம், உண்மையில் இது எத்தனை விடயமும் நியாயமானவை தான், அப்போ நாங்கள் இதை பின்பற்றி நடக்கத்தான் வேண்டும் என்ற எண்ணம் உருவாக வேண்டும். அதேபோல் தேர்தல் காலங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க, துண்டு பிரசுரம் அடிப்பாங்க. அதை வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு சில வேலை என்ன நடக்கும், இவங்க சொல்கிற அத்தனை விடயமும் நியாயமான விடயம்தான் என்ற எண்ணம் எங்களுக்கு உருவாகும். சில வேலை இது என்னடாது, இவங்க கதைக்கிறதுக்கும் இவங்க அடித்ததுக்கும் தொடர்பே இல்லைன்ற எண்ணம் வரும். அப்போ நாங்கள் எழுதுகின்ற பொழுது பிள்ளையே நியாயமானதனை நிறுவி எழுதுதல் வேண்டும். என்ன நோக்கத்தை எழுத போகிறீங்களோ எழுதுகின்ற பொழுது அது நியாயமானதனை நிறுவி அல்லது எழுத வேண்டும். அடுத்து பாருங்க, மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். நான்காவது மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். யார் யார் வந்து சிறு பிள்ளைகள் வார்த்தைக்கு மாணவர்களுக்கு என்று துண்டு பேசணும்னா மாணவர்கள் பெற்று வாசிக்கின்ற பொழுது அந்த மாணவர்களை ஈர்க்க வேண்டும். அல்லது ஒரு பெண்களுக்கென்ற துண்டு பிரசுரம் வெளியிருந்த பொழுது அந்த பெண்கள் அதை விரும்பி பார்க்கின்ற பொழுது அந்த பெண்கள் ஈர்க்கப்பட வேண்டும். அப்போ யார் யாரெல்லாம் அந்த துண்டு பிரசுரங்களை வாங்கி படிக்கிறார்களோ அவர்களின் கவனத்தை அது ஈர்க்க வேண்டும்.
அப்போ துண்டிப்பு அது விவசாயம் தொடர்பாக துண்டிப்பு மேற்கொள்கிறாங்க, விநியோகம் செய்கிறாங்க, அதை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ அதை பார்க்குறவங்க சரியான விடையும் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொன்னதை நாங்கள் பின்பற்றுவோம் இன்னும் உருவாக வேண்டும். அப்போ மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்போ இந்த நான்கு விடயங்களை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த நான்கு விடயங்களையும் கவனத்தில் கொண்டுதான் நீங்கள் துண்டு பிரசுரத்தை என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். அப்போ துண்டு பிரசுரத்தை எழுதுவதற்கான அணுகுமுறைகள் ஒன்று சுருக்கமாகவும் பாருங்க, ஒன்று சுருக்கமாகவும் அதே நேரம் விளக்கமாக எழுத, சுருக்கமாகவும் அதே நேரத்தில் எப்படி இருக்கணும், விளக்கமாக எழுத வேண்டும். இரண்டாவது பாருங்க, மக்கள் விரும்பி வாசிக்கத்தக்க தன்மையில் யார் யார் கரங்களில் அந்த துண்டு பிரசுரம் கிடைக்கின்றதோ அதை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் என்ன செய்ய வேண்டுமா, அதை விரும்பி வாசிக்க வேண்டும். அப்படி விரும்பி வாசிக்க தன் விதத்தில் அது அமைதல் வேண்டும். மூன்றாவது என்ன சொன்னோம், எடுத்த நோக்கத்தை நியாயமானதென நிறுவி, எடுத்த நோக்கத்தை நியாயமானதென நிறுவி எழுதியிருக்க வேண்டும். நான்காவது மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். இதெல்லாம் பிள்ளைகள் துண்டு பிரசுரத்தை எழுதுவதற்கான அணுகுமுறைகள், எழுதுவதற்கான அணுகுமுறைகள். இப்போ பாருங்க, இப்போ துண்டு பிரசுரம் என்றால் என்னென்னு தெரியும், துண்டு பிரசுரத்தின் வகைகள் தெரியும், துண்டு பிரசுரத்தின் நோக்கம் தெரியும். அணுகுமுறைகள் தெரியும். அடுத்த விடயம் பாருங்க, துண்டு பிரசுரம் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள், ஒரு துண்டு பிரசுரத்தில் என்னென்ன விடயங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். வந்த விடயங்கள் இருந்தால் தான் அது துண்டு பிரசுரமாக இருக்கும். ஒரு சமையல் ஒரு கறி என்று சொன்னால் அந்த கறிக்குள்ளே என்னென்ன விடயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன பொருட்களை எல்லாம் சேர்த்துருக்கணும், அத்தனை பொருட்களையும் நாங்கள் சேர்த்து சமைத்தால் தான் அதை நாங்கள் கறி என்று சொல்லலாம். சும்மா குறிப்பிட்ட கொள்ள வச்சு கொண்டா அங்கே கறி என்று சொல்ல முடியாது. விளங்கன அப்போ இங்கே பாருங்க, அப்போ இங்கேண்டா துண்டு பிரசுரம் ஒன்றை நாங்கள் எழுதப்போகின்ற பொழுது அவர்களுடைய இருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்க வேண்டிய விடயங்கள் தான் இந்த விடயங்கள். ஒன்று பாருங்க, நோக்கத்தை புலப்படுத்தும் விதத்திலான கவர்ச்சிகரமான தலைப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். அப்போ துண்டு பிரசுரத்தில் உள்ளடக்கப்படுகிற விடயங்கள் ஒன்று கவர்ச்சிகரமான தலைப்பு இருக்க வேண்டும். எடுத்தோன்னே இப்போ துண்டு பிரசுரம் ஒன்று பாருங்கள், எப்போவும் பார்த்தீங்க துண்டு பிரசுரங்களை நல்ல கவர்ச்சியாக தான் அடித்திருப்பார்கள், நல்ல கவர்ச்சியாக தான் அணிந்திருப்பாங்க, அடித்திருப்பார்கள். பாருங்கள், பார்க்கவே ஒரு ஆசையாக கிடக்கும், அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது. அங்கே ஒரு அழகான ஒரு பெண்ணை போட்டிருக்காங்க, இங்கே பார்த்தா டெங்குக்கு பார்த்தா எல்லாம் நுழம்பு மூட்டை முடிச்சு போட்டிருக்கிறாங்க. விளங்கானே அப்போ ஒரு உரிமை மீட்பு போராட்டத்தில் இங்கே போட்டிருக்கிறாங்க. அப்போ பார்க்கின்ற பொழுது ஒரு கவர்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன கவர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி, கிழவன் பார்த்தாலும் கிழவி பார்த்தாலும் குமார் பார்த்தாலும் யார் பார்த்தாலும் ஆசை வரும், ஒரு பாப்பம் இன்னும் கிடக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியாக இங்கே பாருங்கள், பார்க்கவே என்ன இருக்குது, ஒரு அழகாக இருக்குது. இந்த துண்டு பிரசுரத்தை பாருங்கள், பார்க்கவே யாரும் என்ன செய்வாங்க, கட்டசி கண்ணாடி போட்டாது கூணி குறுகிய வாசித்து என்ன சொல்லியிருக்காங்க என்றதை பார்த்துருவாங்க. அப்படி கவர்ச்சிகரமாக என்ன செய்ய வேண்டும், துண்டு பிரசுரங்கள் இருக்க வேண்டும். ரைட், அப்போ பார்த்தீங்க, அப்போ தலைப்பு நான் சொன்னேன், தலைப்பு ஆகணும், ஒரு தலைப்பு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் தலைப்புகளை பாருங்கள், ஒரு தலைப்பு போட்டுக்க, முஸ்லீம்களின் மாபெரும் உரிமை மீட்பு போராட்டம் என்று போட்டால் உடனே அந்த மக்கள் என்ன செய்வாங்க, என்னடா சொல்கிறாங்க என்று பார்ப்பாங்க. விளங்கல, அப்போ இங்கே பாருங்கள், தமிழ் மக்களுக்காக விசேட விலைக்கழிவுகள் என்று அது ஒரு தலைப்பு ஒன்று போட்டிருக்காங்க. பார்க்க என்ன உடனே நம்ம உடனே வாயத்து வளர்ந்துருவோம், என்னடா விசேட விலைக்கழிவாம் தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி பார்த்துருவோம். அதே போல் இஞ்சு பாருங்க, புத்தக கண்காட்சி 10% வீத கழிவு விலையில் 100,000+ மேற்பட்ட புத்தகம் உடனே பார்க்குற புத்தக கண்காட்சி, அம்மா போனால் 10% கழிவு அள்ளி கொண்டு வரலாம் என்ற எண்ணமங்களுக்கு உருவாகும். ரைட், அப்போ இப்படியான கவர்ச்சிகரமான தலைப்புகள் என்ன செய்யப்படணும், கட்டாயம் துண்டு பிரசுரங்கள் இருக்கணும் பிள்ளைகள். அப்போ அதான் சொன்ன பாருங்க என்ன நடக்குது, கவர்ச்சிகரமான தலைப்பு. அப்போ அந்த தலைப்பை என்ன சொல்லணுமா, அந்த நோக்கத்தை சொல்லிடணும். தலைப்பை பார்த்ததும் எங்களுக்கு விளங்கணும் என்னென்னு சொன்னால், இந்த துண்டு பிரசுரத்தில் சொல்ல வார விடயங்கள் இதுதான் என்று தலைப்பை பார்த்த விளங்கிடணும். இப்போ ரைட், கொரோனா தொற்றிலிருந்து எம்மை காப்போம் என்ற தலைப்பு இருந்தால் உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன எண்ணம் வரும்,
ரைட். இந்த துண்டு பிரசுரம் முழுக்க எதை பற்றி போட போகிறாங்க? இந்த கொரோனா தொடர்பாக போட போகிறார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். டெங்கு நோயில் வந்து எம்மை காப்போம் என்று போட்டால் உடனே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். ரைட். விளங்கன் அப்போ புத்தக கண்காட்சி என்று போட்டால் உங்களுக்கு என்ன விளங்கும்? ரைட். புத்தகம் முழுக்க நிறைய நிறைய புத்தகங்கள் ஒன்று கண்காட்சி வைக்க போகிறாங்க எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அப்போ தலைப்பை பார்த்ததும் பிள்ளைகள் தலைப்பை பார்த்ததும் உங்களை என்ன விளங்கணும்? அந்த நோக்கம் விளங்கிடணும். தலைப்பை பார்த்ததும் உங்களுக்கு அந்த நோக்கம் என்ன, நோக்கத்துக்காக அது வெளியிடப்படுதுன்றதை உங்களுக்கு விளங்கிடணும். தலைப்பை பார்த்ததும் அது உங்களுக்கு விளங்கிடணும் எந்த நோக்கத்துக்காக அந்த துண்டு பிரசுரம். ரெண்டாவது பாருங்கள் பிள்ளைகள், பொதுவான விழிப்பு. முதலாவது பார்த்தினாங்கள் கவர்ச்சிகரமான தலைப்பு, கவர்ச்சியான தலைப்பு. ரெண்டாவது பாருங்கோ பொதுவான விழிப்பு, பொதுவான விழிப்பு. உதாரணத்துக்கு ரைட், உதாரணம் இந்த துண்டு பிரசுரம் பாருங்கள் பிள்ளைகள், இப்போ தேர்தல் காலங்களில் வெளியிடப்படுகின்ற பொழுது கொள்கை பரப்புகள் போதும் அங்கே என்ன நடக்கின்றது? ஒரு வார்த்தையை போடுவாங்க, வாக்காளர் பெருமக்களே. அந்த நேரம் மட்டும் என்ன சொல்லுவாங்க? வாக்காளர், வாக்காளர் பெருமக்களேன்னு சொல்லி அவங்களை உயர்த்தி விட்டுருவாங்க. அப்போ இது யாருக்கெல்லாம் உரியது? வாக்காளர் பெருமக்களே என்று போட்டாங்க என்றால் அந்த விழிப்பு யாருக்கு பொருத்தமானது? படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அல்ல. குறிப்பாக வாக்குரிமை பெற்ற அத்தனை பேரும் தான் அந்த வாக்காளர் பெருமக்கள். அது ஒரு பொதுவான விழிப்பு. ஒருவேளை இந்த துண்டு பிரசுரம் வந்து மாணவர்களுக்கு மாத்திரம்னு சொன்னால் அங்கே மக்களே என்று போடலாமா? அங்கே எப்படி போடுவாங்க? மாணவ செல்வங்களே அப்படின்ற வார்த்தையை போட்டுருவாங்க. அது ஒரு விழிப்பு. மாணவ செல்வங்கள் என்ன, அது யாருக்குரிய துண்டு பிரசுரம்? இதெல்லாம் மாணவர்களுக்கு உரிய துண்டு பிரசுரம் என்று விளங்கிடும். அல்லது ஆசிரியர்களே, ஆசிரியர்கள் போட்டால் உடனே எல்லாம் என்ன விளங்கும்? இது அத்தனையும் ஆசிரியர்களுக்குரியது. அதே போல் விவசாயம் சார்ந்தோருக்கும் விவசாயம் விவசாயிகளே என்று போட்டால் உடனே என்ன விளங்கும்? ரைட். இந்த துண்டு பிரசுரம் விவசாயிகளுக்குரியது என்ற விஷயம் உங்களுக்கு என்னஞ்சிடும்? விளங்கிடும். அல்லது பொதுவாக எல்லா மக்களையும் சேர்த்து போடுறேன் கொண்டு பொது மக்கள் அன்பின் மக்களே என்று போட்டுருவாங்க. விளங்கண்ணே. அப்போ சிறுவளை வயது இருக்குன்னு சொன்னால் வயது பெருந்தாய பெருந் அல்ல வயது வயதுவர்களே என்று போட்டுருவாங்க. அப்போ பொதுவான விழிப்பு. அப்போ இது ஒரு துண்டு பிரசுரம் யாருக்கு அல்ல எதற்காக வெளியிடப்படுகின்றதோ அது தொடர்பான பொதுவான விழிப்பு அங்கு இடப்பட்டிருக்கணும். மூன்றாவான விளைவில் விடைய விவரிப்பு. எல்லாம் விழிப்புக்கு பிறகு உள்ளுக்கு வார விடயங்கள் தான் விடைய விவரிப்பு. நாங்கள் என்ன சொல்ல வாகிறோம், எதை சொல்ல போகிறோம் என்பதுதான் விடைய விவரிப்பு என்பதுதான் விடைய விவரிப்பு. இங்கே பாருங்க இந்த போட்டோ, இதெல்லாம் வந்து விடைய விவரிப்புகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது? விடைய விவரிப்புகள். அவங்க சொல்ல வார எல்லாம் விடைய விவரிப்புகள். விளங்கானே. ரைட். இதெல்லாம் விடைய விவரிப்பு. அவ தலைப்பு மட்டுமல்ல விடைய விவரிப்பும் அங்கே இருக்கணும் என்பதுதான் விடயம். ரைட். பாருங்க அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் விடைய தலைப்பு வந்தாச்சு, இது விடைய விவரி போட்டிருக்கிறாங்க. விளங்கானே. ரைட். இங்கே இதில் வந்து நீங்கள் எதை காண முடியல? விழிப்பே காண முடியல. ரைட். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடைய விவரிப்பு இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கானன்னு சும்மா போட்டிருக்காங்க, தமிழ் மக்களுக்கான விசேட விலைக்கழிவுன்னு போட்டிருக்காங்க. அப்போ அங்கே விழிச்சிருக்கிறாங்க யாருன்னு சொன்னால் தமிழ் மக்களை விழிச்சிருக்கிறார்கள். விளங்குகானே. ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே தலைப்பு போட்டிருக்காங்க பாருங்கள், என்னால் தலைப்புன்னு போட்டிருக்காங்கன்ட்டு. திருச்சி திணறட்டும் என்று பார்த்ததும் உடனே எல்லாம் என்னடாது திணறப்போன்னு யோசிச்சுருவாங்க. இப்படியான தலைப்புகள் பிள்ளைகள். ரைட். ஓகே. அப்போ பாருங்கள் முதலாக பார்த்தினாங்கள் கவர்ச்சிகரமான தலைப்பு, பார்த்து தம் பொதுவான விழிப்பு, விடைய விவரிப்பு. அடுத்தே பாருங்கோ வெளியிடுவோரின் பெயர் அல்ல பதவி அல்ல வெளியீடு நிறுவனம். அப்போ கட்டாயம் விடைய சொல்ல வர விடயத்தை நான் சொல்லி முடிஞ்சிருவீங்களேன். சொன்ன பிற்பாடு கட்டாயம் யார் வெளியிடுறான்? சில பார்த்தீங்கன்னா சுகாதார திணைக்கிழமைன்னு போட்டிருப்பாங்க, அல்ல மாநகர சபை என்று போட்டிருப்பார்கள். அப்போ வெளியிடுவோரின் பெயர் அல்ல பதவி வெளியீடு நிறுவனம் எல்லாம் என்ன செய்யப்படாங்க? விடப்பட்டிருக்க வேண்டும். யார் வெளியிடுறா? உதாரணத்துக்கு இப்போ கொரோனா நோய் தடுப்பு நோயை தடுக்கிறது தொடர்பான
துண்டு பிரசுரம் வெளியிடுகின்ற பொழுது என்னடா இருக்கும் சில போல வைத்திய அதிகாரி வைத்திய திணைக்களம் ஏதோ ஒன்று போட்டு கட்டாக்கள் அந்த இடத்தையும் போட்டுருவாங்க அதில் வைத்திய அதிகாரி சுகாதார திணைக்களம் என்று போட்டுருவாங்க அப்போ அங்கே என்ன வந்திருக்குது அவருடைய பதவியும் வந்திருக்குது நிறுவனமும் வந்திருக்குது சில போல அவருடைய பெயரையும் போட்டுட்டு பதவியையும் போட்டு அந்த நிறுவனத்தையும் போட்டுருவாங்க உதாரணத்துக்கு அவருடைய பேர் ராஜ்னு வச்சுக்கொள்ளுங்களேன் டாக்டர் ராஜ் சுகாதார திணைக்களம் அப்படின்னு போட்டு ஓகே மட்டக்களப்பு அதில் சுகாதார திணைக்களம் மட்டக்களப்பு ஓட்டிருப்பார் அப்போ இங்கே கட்டாயம் நடக்கின்றது இந்த விடயமும் கட்டாயம் இருக்கணும் அப்போ இதெல்லாம் இருந்து இது இல்லாட்டி பிரயோசனம் இல்லை எல்லாம் இருக்குது இது இல்லைன்னு சொன்னால் இப்போ யார் வெளியிட்டா எதற்கு வெளியிட்டா என்ற மொட்டை கடிதமாய் போயிடும் அது இந்த விடயமும் கட்டாயம் தேவை அடுத்த விளைகள் இந்த வெளியிடப்பட்ட திகதி எப்போ அந்த துண்டு பிரசுரம் வெளியிடப்படுகின்றது எப்போதோ இந்த துண்டு பிரசுரமானது வெளியிடப்பட்ட அந்த விடயமும் கீழே அது இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து துண்டு பிரசுரத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் அப்போ ஞாபகம் சொல்லுங்க துண்டு பிரசுரம் என்றால் என்னென்னு தெரியும் துண்டு பிரசுரத்தின் வகைகள் தெரியும் துண்டு பிரசுரத்தின் நோக்கங்கள் தெரியும் அதில் அணுகுமுறை எழுதுகின்ற பொழுது பின்பற்ற வேண்டிய அணுகுமுறைகள் தெரியும் அடுத்தது உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களே ரைட் அடுத்த விடயம் பாருங்க துண்டு பிரசுதி அமைய வேண்டிய அம்சங்கள் என்று பார்க்குறோம் துண்டு பிரசுதி அமைய வேண்டிய அம்சங்களை பற்றி பார்க்குறோம் ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க கவர்ச்சியான தலைப்பு தெரியும் அப்போ தலைப்பை பார்த்தோம் ஒன்று பார்த்தோம் திருச்சி திணறட்டும் என்றுடனே என்னடாது ஒன்று ரெண்டு மாறும் அப்போ அதாவது அந்த தலைப்பு வந்து பிள்ளைய அந்த துண்டு பிரசுரத்தை வாசிக்க தூண்டணும் தலைப்பு வந்து துண்டு பிரசுரத்தை என்ன செய்ய வேண்டும் வாசிப்பதற்கு தூண்டுதல் செய்ய வேண்டும் விழிப்பு உடனே அது மாணவர்களுக்கா அல்ல பொதுமக்களுக்கா அல்ல விவசாயிகளுக்கா அல்ல வாக்காளர்களுக்கா என்பதை காட்டுகின்ற விழிப்பு செய்தி என்ற நான் சொல்ல என்ன விடயங்களும் சொல்கிறோம் செய்தி கவர்ச்சியான மொழிநடை அமைப்பு எழுதுகின்ற பொழுது அங்கே வந்து வடிவா எழுத்து நியமம் வழக்கு எழுதிடணும் பேச்சு தமிழில் பெரும்பாலும் எழுதக்கூடாது அழக பார்த்தா அந்த மொழி நடை ஆசையாக இருக்கணும் அதை வாசிக்க வாசிக்க ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படி ஒரு நல்ல மொழி நடையை பயன்படுத்திக்கணும் கவரக்கூடியதாக இருக்கணும் சொற்சுருக்கம் அதாவது சொற்கள் வந்து பிள்ளைகள் சுருக்கமாக எழுதப்பட வேண்டும் அதாவது சொற்கள் எண்ணிக்கை சுருக்கமாக இருக்க வேண்டும் பாருங்கள் வெளியீடுகள் பற்றி விவரம் இருக்க வேண்டும் புதுமை மிளிரச் செய்ய வேண்டும் அதை வாசிக்கின்ற பொழுது புதுமை மிளிரச் செய்ய வேண்டும் பொது தகவல்களின் முக்கியத்துவம் பற்றி உணர்த்த வேண்டும் எத்தனையும் வந்து துண்டு பிரசுரம் ஒன்றில் அமைய வேண்டிய அம்சங்கள் துண்டு பிரசுரத்தில் அமைய வேண்டிய அம்சங்கள் ரைட் அடுத்த பாருங்க துண்டு பிரசுரங்களால் ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி பார்க்க போகிறோம் விளைவுகளை பற்றி பார்க்குறோம் ஒளிஞ்சு பாருங்க விளைவுகள்ன்றதை விட நாங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் நன்மைகள் என்று பார்க்கலாம் நன்மைகள் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய முடியும் அதை பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் இப்போ விளைவென்று பார்க்கின்ற போல சில வேளை அதுக்குள்ள நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் விளங்குதானே அப்போ நமக்கு விளைவு என்று பார்க்கறதோட நீங்கள் நன்மைகள் என்று பாருங்க துண்டு பிரசுரங்களால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது இலவசமாக விநியோகிக்கப்படுவதால் இலவசமாக கொடுப்பதால் தகவல்கள் விரைவாக சென்றடையுமா துண்டு பிரசுரத்துக்கு ஒரு 2 ரூபாய் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் காசு வாங்கி கொடுக்க ஒழிக்கிட்டால் இந்த தகவல்கள் என்ன செய்யாது விரைவாக சென்றடையாது தகவல்கள் விரைவாக சென்றடையாது அப்போ என்ன நடக்கிறது பாரம்பரியல் இலவசமாக கொடுக்கிறார்கள் யாரும் துண்டு பிரசுரத்துக்கு காசு வாங்குவதில்லை துண்டு பிரசுரத்தை கொடுத்து போட்டு காசு வாங்கலாம் ஆனால் யார் வாங்க வேண்டாம் பாருங்கள் இந்த தேர்தல் காலங்களில் கட்டுக்கட்டாக அறிய வாங்க அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கடா நான் பொறுக்கி ஒரு கட்டாக கொண்டு கொடுத்து போட்டு வடை வாங்குவாங்க இல்லை கடலை வாங்குவார்கள் அல்ல அந்த மிட்டாய்க்காரர் வருகின்றவங்களும் அந்த அப்படியே துண்டு கட்டாக கொடுத்து போட்டு கொஞ்சம் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவார்கள் மற்றும்படி இது விநியோகிக்கப்படும் இலவசம்தான் விளங்கானே அப்போ இலவசமாக விநியோகிக்கப்படுவதால் தகவல்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மக்களிடம் விரைவாக சென்றடைகின்றது அடுத்த பாருங்கள் குறுகிய காலத்தில் குறித்த தகவல்களை பரப்புவதால் எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேற்றை விரைவில் பெற்றுக்கொள்ளலாம் குறுகிய காலத்தில் இப்போ
இளங்க பூராக நாளைக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் என்ன நடக்கின்றது, அவ்வளோ அத்தனை துண்டு பிசலும் கொடுக்கணும். ஒரு நாளில் உதாரணத்துக்கு ஒரு நாளில் ஒரு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இலங்கை பூராக அந்த துண்டு பிரசுரம் முடிந்தளவு கொடுக்கணுமெண்டா என்ன நடக்குண்டா அப்படி கொடுக்க முடியும். என்ன நடக்கும், அதுக்கு முதல் நாள் என்ன செய்வாங்க அந்த அலுவலகங்களுக்கு, அதுக்கு என்ன நடக்கும், இப்போ பிரதேச செயலர்களுக்கு அனுப்புவாங்க, அல்ல சுவாரம் சாந்தர்னு சொல்லுவாங்க அந்தந்த வைத்திய சுவார துணைகள் அனுப்புவாங்க, அதை அப்படியே பிரித்து பிரித்து அந்தந்த பகுதிக்கு அனுப்புவார்கள். அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், அப்போ குறுகிய காலத்துக்குள்ள குறித்த தகவலை பரப்பு, குறுகிய காலத்தை நாங்கள் பரப்பிடலாம். உதாரணத்துக்கு சில பேர் தொலைக்காட்சி பார்க்க முடியாதாக்கள், அது வானொலியில் செய்தியில் கேட்க முடியாதாக்கள் கூட இந்த துண்டு பிரசுரம் கையில் கிடச்சிடும். அப்போ குறுகிய காலத்தில் குறித்த தகவலை பரப்புவதால் எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேற்றை என்ன செய்ய முடியும் என்ற பிள்ளைகள் விரைவில் பெற்றுக்கொள்ளலாம். என்ன நோக்கத்துக்காக அந்த துண்டு பிரசுரத்தை நாங்கள் வெளியிடுகின்றோமோ அதனுடைய பெறுபேறு எங்களுக்கு இலகுவாக அல்லது விரைவில் கிடைத்துவிடும். அடுத்த பாருங்க, பொது தகவல்களுக்காக இப்படி பாருங்க, பொது தகவல்களுக்காக வழங்கப்படுபவை மக்கள் மனதில் கூடிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பொது தகவல்களை வழங்குவதற்கு பொதுவான தகவல்கள், பொதுவான தகவல்களை வழங்குவதற்காக கொடுக்கப்படுகின்றதுனால மக்கள மனதில் என்ன நடக்கும் சொன்னால் கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பாருங்க, ஒரு அழகாக கவர்ச்சிகரமாக துண்டு அச்சடித்து அதை எல்லா கரங்களையும் கொடுக்குறாங்க பொது தகவல்களை வைத்துக்கொண்டு. அப்போ என்ன சொன்னால் உண்மைக்கு அதை வாசிக்கிறவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்க, அவங்க மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி கொரோனா தொடர்பாக அநேக துண்டு பிரசுரம் வெளியிடுறாங்க, பெரும்பாலும் ஆட்கள மனதில் அது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு சிலர் என்ன நடக்கின்ற, எத்தனை துண்டு பிரசுரத்தை பார்த்தாலும் எத்தனை செய்தியை காதலை கேட்டாலும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள். ஆனால் பெரும்பான்மையான பாருங்கோ அதை படிக்கின்றவளோ அதையும் படி வாழ்கிறாங்க, அதன் படி நடக்கிறாங்க, முகக்கவசத்தை கழட்ட மாட்டாங்க, தள்ளி தள்ளி தான் நிற்பார்கள். ஏன், அந்த துண்டு பிரசுரங்கள் அவங்களோட மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாருங்க, இலவசமாக விநியோகிக்கப்படுவதால் தகவல்கள் விரைவாக சென்றடைகின்றது, குறுகிய காலத்தில் குறித்த தகவலை பரப்புவதால் எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பொது தகவல்களுக்காக விநியோகிக்கப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அடுத்து பாருங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது, விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. ஒரு ரவிவாரத்துக்கு கொரோனா தொற்றுக்கு உள்ளாகிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்தது என்ன செய்யணும் என்ற விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் டெங்கு நோய் தொடர்பாக வந்தால் டெங்கு வரும்போது நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய விழிப்புணர்வு அவங்க எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு மின்னல் மின்னுகின்றவர் எப்படி நடந்து கொள்ளணும்னா அது அவங்களுக்கு தெரியும். ஒரு நீர் ஒரு விசர்நாயம் ஒன்று கிடைச்சா உடனே என்ன செய்யணுமென்ற விடயத்தை அவங்க அறிஞ்சிருப்பார்கள். அப்போ இப்படியான விடயங்கள் நடக்கும், அவங்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்திருக்கும். அதெல்லாம் வந்து பிள்ளைய துண்டு பிரசுரங்களை ஏற்படுகின்ற நன்மைகள். ரைட், இப்போ நாங்கள் துண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் துண்டு பிரசுரம் தொடர்பாக பார்த்துருக்குறோம், துண்டு பிரசுரம் பற்றி பார்த்துருக்குறோம். இது உண்மையில் தரம் 7 மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, தரம் 8 மாணவர்கள், தரம் 9 மாணவர்கள், தரம் 10 மாணவர்கள், தரம் 11 மாணவர்கள் அத்தனை பேருக்கும் அது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த வியாபாரங்கள் அல்லது வேறு ஒரு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த துண்டு பிரசுரம் நன்மையை கொடுக்கும். ஏன்டா துண்டு பிரசுரம் வெளியிடணும்னு சொன்னால் அதுக்குரிய அணுகுமுறை, அதுக்குரிய அம்சம் அத்தனையும் தெரியும். அவை இது மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, இது அனைவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கின்றது இந்த துண்டு பிரசுரம் சார்ந்த விடயங்கள். ரைட், அப்போ நான் ஓகே பாரம்பரியல் ஒரு வினா உங்களுக்கு தரப்படுகின்ற பொழுது, ஒரு வினா ஒன்று உங்களுக்கு தரப்படுகின்ற பொழுது இங்கே கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்டா, இங்கே பாருங்க, இன்று வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றிலிருந்து நோயிலிருந்து பாதுகாப்புடன் இருக்கும்படியா, ஒன்று பாருங்க, பாதுகாப்பு, இரண்டு ஆபத்து, மூன்று பாருங்கோ பரவும் முறை, பரவு முறை முதலான விடயங்களை மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற வகையில் துண்டு பிரசுரங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வினா வந்ததும் பிள்ளை நீங்கள் நன்றாக கூர்ந்து கட்டாயம் வாசிக்க வேண்டும். ஏண்டா அந்த வினாவுக்குள்ளே அவங்க என்னென்ன விடைகளை அதில் என்னென்ன வினாவை அந்த வினாவுக்குள்ளே
எவ்வாறான விடைகளை எதிர்பார்க்கிறாங்கன்ற விடையும் விளங்குது. உடனே பார்த்தோன்னே நம்ம பார்த்தோம்னா கொரோனா பற்றி துண்டு பேசுகிறத சொல்லியாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால இது போயிடக்கூடாது. அது என்னென்ன விடையை எதிர்பார்த்துருக்கிறாங்கள், பாதுகாப்பை பற்றி எதிர்பார்க்க எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் என்ன விடையம் எழுதப்பட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. அதனால் ஏற்படுற ஆபத்துக்கள் பற்றி எழுதிக்கான்னு பார்ப்பாங்க, பரவுகின்ற முறை பற்றி எழுதிக்கான்னு பார்ப்பார்கள். அப்போ இந்த வினாவை வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கே மூன்று விடயத்தை மையப்படுத்தி உங்களோட விடை கட்டாயம் இருக்க வேண்டும். ஒன்று பாதுகாப்பு தொடர்பாக, அதில் ஏற்படுற ஆபத்துக்கள் பற்றி, பரவுகின்ற முறை பற்றி, மூன்று வினாக்களுக்குரிய விடைகளை இந்த வினாவுக்குள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் துண்டு பிரசுரம் என்ற கேள்வி வரும்போது உடனே பார்த்து தான் கொரோனா பற்றி எழுத சொல்லிக்க எழுதக்கூடாது, அதை முழுக்க முழுக்க வாசிக்கணும். டெங்கு வந்தாங்க டெங்கு எழுதிக்கணும் எழுதக்கூடாது, அதை முழுக்க முழுக்க நீங்கள் என்ன செய்யணும் கட்டாயம் வாசித்து அதில் எப்படியான விடைகளை எதிர்பார்க்கிறாங்க என்பதை கருத்தில் கொண்டு அதற்கு பிற்பாடு தான் நீங்கள் இந்த வினாவுக்குரிய விடையை இந்த துண்டு பிரசுரத்தை நீங்கள் எழுதி முடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் முழுமையான புள்ளிகளை அதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக பிள்ளைகள் இருக்கும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம் என்ன துண்டு பிரசுரம் பற்றி பார்த்துருக்கிறோம். ஆகவே தரம் ஏழு மாணவர்கள் இந்த கொரோனா தொற்றிலிருந்து எம்மை பாதுகாப்பதும் அதன் ஏற்படுற ஆபத்தும் தடுக்க முறைகள் தொடர்பாக அந்த வினாக்களை நீங்கள் அந்த வினாவை பார்த்து அதுக்குரிய துண்டு பிரசுரம் நீங்கள் எழுதி பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தரம் ஏழு மாத்திரமல்ல எட்டு மாணவர்கள் ஏழுக்கு மேற்பட்ட வகுப்பு படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் அது ஒரு ஆக்கத்திற செயற்பாடாகவும், அதே நேரம் மாணவர் தவிர்ந்த ஏனைய துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த துண்டு பிரசுரம் என்கின்ற விடயம் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இன்னும் ஒரு பகுதியில் நாங்கள் சந்திப்போம்.